रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदां भजयुग्मरुक्मव्यामोहतत्कवितरानि तृणाय मेने अस्तद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. உபபிரம்மணம் என்ன ஒரு விஷயம் ஸ்ரீபாஷ்யத்துல எம்பெருமானார் சாதிச்சிருக்கார். உபபிரம்மணம் அப்படின்னா வேதத்தினுடைய அர்த்த விளக்கம் என்ன அர்த்தம். வேதத்தினுடைய அர்த்தமானது தீர்மானமாக உடனே யாருக்கும் புரிஞ்சிடாது. அது நானாசிரஸ்கம். நானாசிரஸ்கம் அப்படின்னா பலவிதமான அர்த்தங்கள் தோணும். ஒரு பக்கம் பார்த்தா பிரம்மம் மட்டும்தான் சத்தியம், ஜெகத்து மிச்சியா அப்படிங்கிற, ஜெகத்தெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஒரு பக்கம் பார்த்தா ஜெகத்தெல்லாம் சத்தியம், எல்லாம் பிரம்மத்தினுடைய விபூதிகள் அப்படின்னு தோணும். அது மாதிரி பேதம் தோணும், அபேதம் தோணும், பேதாபேதம் தோணும், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுன்னு தோணும், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வெவ்வேறுன்னு தோணும், ஜீவாத்மாவை பரமாத்மா தான் நியமனம் பண்ணுறான் என்று தோணும், மோட்சத்தில் ஒன்றா இருக்கு அப்படின்னு தோணும். இப்படி வேதத்தில் இருக்கிற வாக்கியங்களை மேலோட்டமாக பார்த்தோம்னா பல பிரகாரங்களில் பலவிதமான ஞானம் வரலாம். அதனால தான் பல மதங்கள் வந்திருக்கு. அத்வைத மதத்தில் அபேதம்தான் தத்துவம் அப்படிங்கிறா, பிரம்மம் ஒன்று தான் சத்தியம் அப்படிங்கிறா. துவைதிகள் மதத்தில் பேதம்தான் தத்துவம் அப்படிங்கிறா. பிரம்மமும் பிரம்மமும் இந்த பிரபஞ்சமும் வேற வேற அப்படிங்கிறா. பாஸ்கர மதத்தில் பேதம் அபேதம் ரெண்டும் உண்டு அப்படிங்கிறா. யாதவ பிரகாசன் மதத்திலையும் கொஞ்சம் வித்தியாசமாக அந்த மாதிரி பேதம் அபேதம் ரெண்டும் உண்டுங்கிறா. அப்போ நம்ம மதத்தில் விசிஷ்டாத்வைத மதத்தில் ஸ்வரூபத்தில் பேதம் உண்டு, ஆனால் அபேதம்ங்கிறது எதை வச்சு வந்ததுன்னா பிரம்மத்தினுடைய சரீரமாக இந்த பிரபஞ்சம் இருக்கிறபடினால அபேதம்ங்கிறது வந்திருக்கு அப்படிங்கிறா. அதாவது ஸ்வரூபத்தில் பேதம் இருந்தாலும் விசிஷ்ட வேசேன விசிஷ்டம்னு மொத்தமாக சேர்த்து வச்சு பார்க்கும்போது அபேதம் அப்படிங்கிறா. இப்படி பலவிதமான சித்தாந்தங்கள் அவாவா சாஸ்திர கிரந்தங்கள்ல எழுதியிருக்கா. அப்போ வேதத்தினுடைய அர்த்தம் எதுவாக இருக்க முடியும்? ஏதாவது ஒன்று தானே வேதத்தினுடைய அர்த்தமாக இருக்கும் அப்படின்னும்போது அப்போதான் இந்த உபபிரம்மணம் அப்படிங்கிறது கை கொடுக்கறது. மகாபாரதத்தில் இதிகாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்மையே அப்படின்னு ஒரு விதி இருக்கு. இதிகாசங்களை கொண்டும் புராணங்களை கொண்டும் வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணுமா? வேதத்தினுடைய அர்த்தத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காகவே இதிகாச புராணங்கள் வந்திருக்கு. இப்படிப்பட்ட குழப்பங்கள்லாம் இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, நாம் கேட்டு இருக்கிற வேத பாகங்கிறது ரொம்ப குறவு. வேதமும் அனந்தம், அனந்தமான சாட்சிகள் இருக்கு வேதத்துக்கு. மொத்த வேதத்தினுடைய அர்த்தமும் நமக்கு தெரிஞ்சிக்க முடியாது. நாம் ஏதோ அறகுறையாக படிச்சுட்டு அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது நியாயமாக இருக்காது, அது விபரீதம் ஆயிடும். அதுக்காக மகர்ஷிகள்னா என்ன பண்ணால் வேதத்தினுடைய அர்த்தத்தை ஸ்மிருதிகளில் எழுதி வச்சிருக்கா. ஸ்மிருதிகளில், இதிகாசங்களில், புராணங்களில் வேதத்தினுடைய அர்த்தத்தை எழுதி வச்சிருக்கா. அதில் ஸ்மிருதி அப்படிங்கிறது வேதத்தினுடைய பூர்வ பாகத்தினுடைய விளக்கம்,
கர்மபாகத்தினுடைய விளக்கம், இதிகாசங்களும் புராணங்களும் பிரம்மபாகத்தினுடைய விளக்கம், அதாவது ஞானபாகத்தினுடைய உபபிரம்மணம் விளக்கமா இருக்கு. அதனால மகாபாரதம் சொல்றது இதிகாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்மையே, இதிகாசங்களை கொண்டும் புராணங்களை கொண்டும் வேதத்தினுடைய அர்த்தத்தை விளக்கமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. விபேதி அல்பஸ்ருதாத் வேதஹா, அப்படி மாட்டேன் அப்படின்னா அப்ப அவனை பார்த்து வேதம் பயப்படுறது அப்படின்னு சொன்னான். இவன் என்ன தப்பா அர்த்தம் சொல்லுவான், எங்காவது ஐச்சின்னு போயிடுவான்னு வேதமே பயப்படுறதான். அதனால இதிகாச புராணங்களை வச்சு பார்த்து வேதத்தினுடைய அர்த்தத்தை சொல்லணும். இதிகாசங்கள் ரெண்டு, ராமாயணம் மகாபாரதம், இது ரெண்டுலையுமே பகவானுடைய பெருமையை தான் சொல்றது, அது நமக்கு நன்னா தெரியும். ஸ்ரீமத் ராமாயணத்துல பகவான் சீமன் நாராயணன் ஸ்ரீராமனா அவதாரம் பண்ணி அவர் அனுஷ்டிச்சு காமிச்ச தர்மங்களை எல்லாம் சொல்றது, சரணாகதி சாஸ்திரமா இருக்கு, சரணாகத ரக்ஷணம் பண்ற வைபவத்தை சொல்றது அப்படிதான் இருக்கு. மகாபாரதம் அப்படின்னா கிருஷ்ணனுடைய சரித்திரமும் அவனுடைய லீலைகளும் கிருஷ்ணன் ரக்ஷணம் பண்ணக்கூடிய பிரபாவமும் இதுதான் இருக்கு. அப்போ இதிகாசங்கள் ரெண்டுமே சீமன் நாராயணங்கிற பகவானை எடுத்துட்டு அவன்தான் பரபிரம்மம் அப்படிங்கறத தான் நமக்கு எடுத்து காமிக்கிறது. புராணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 18 புராணங்கள் இருக்கு, வேதவியாசர் 18 புராணங்களை தொகுத்து கொடுத்துருக்க. அது எல்லா புராணங்களையும் பார்த்தா அதுல மறுபடியும் குழப்பம் வரும், ஏன்னா ஒவ்வொரு புராணத்திலையும் ஒவ்வொரு தெய்வத்தினுடைய பெருமை சொல்லியிருக்கு. இப்போ பரபிரம்மம் இது பிரம்மாவா விஷ்ணுவா சிவனா இல்ல ஸ்கந்தனா அப்படின்னு பிரச்சனை வரச்சேன், அதுக்கு புராணமே ஒரு வழி சொல்லியிருக்கு. புராணங்கள் 3 விதம் இருக்கு, சாத்விகம் ராஜசம் தாமசம் அப்படின்னு. இதுல சாத்விக புராணங்கள் தான் சிரேஷ்டமானது, அதுதான் நல்ல ஞானத்தை கொடுக்கும். ஞானம் வேணும் அப்படின்னா சாத்விக புராணங்கள் கிட்ட போகணும். அப்புறம் ராஜச புராணம் தாமச புராணங்கள்லாம் அந்த மாதிரி உயர்ந்த ஞானத்தை கொடுக்காது, அது ராஜச மனுஷர்களுக்காக வந்தது ராஜச புராணம், தாமச மனுஷர்களுக்காக வந்தது தாமச புராணம், சாத்விக பாகவதாளுக்காக வந்தது சாத்விக புராணங்கள் அப்படின்னு. வேதவியாசர் என்ன பண்ணார், புராணங்களை தொகுக்கும் போது ஜனங்கள் இப்படி 3 விதமா இருக்காங்கிறத பார்த்தார். அப்போ அவாவாளுக்கு ஏற்ற புராணங்களை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்தந்த புராணத்தை கொடுத்துருக்கார். ராஜசமான தெய்வங்களை பற்றி பேசி ராஜசமான மனுஷர்களுக்காக ராஜசமான புராணங்களை ராஜசமான கல்பத்தில் வியாசர் பண்ணார். புராணங்களை பண்ணும்போது வேதவியாசனுக்கு எல்லாருமே லட்சியம், ரொம்ப ரொம்ப உத்தமாளா பரம பாகவதாளா யார் இருக்காளோ அவளுக்கு மட்டும் வரணும் அப்படின்னு நினைக்கல, லோகத்தில் எல்லாருக்கும் க்ஷேமம் வரணும்னு நினைச்சார். அதனால ராஜசாலுக்கும் அவளுக்கு ஏற்ற மாதிரி புராணம் பண்ணி கொடுக்குறார், தாமசாலுக்கும் அவளுக்கு ஏற்ற மாதிரி புராணம் பண்ணி கொடுக்குறார், தமோ குணம் இருக்கிறவாளுக்கும். ஆக இப்படி பார்க்கும்போது புராணங்கள் 3 பிரித்து சாத்விக புராணங்கள் ராஜச புராணங்கள் தாமச புராணங்கள் அப்படின்னு 3 பிரிச்ச, இந்த பிரிவையும் புராணம் தான் சொல்றது, இல்லாட்டா நமக்கு தெரியாது புராணங்கள்லேயே இந்த விஷயம் இருக்கு. அதுல சாத்விக புராணங்களை எடுத்துக்கணும், அதன் மூலமாக தான் வேதத்தினுடைய அர்த்தத்தை விளக்கணும். ராஜச புராணங்களும் தாமச புராணங்களும் வேதத்தினுடைய அர்த்தத்தை விளக்க வந்தது இல்லை, அது அந்தந்த மனுஷர்களுக்காக வந்தது. சில பேருக்கு ஞானங்கள்லாம் தேவையில்லை, பிரவிற்த்தி நிறையா இருக்கும், நிறையா செய்யணும் அப்படின்லாம் சொல்லுவான், அல்ப பலனில் ஆசைப்படுவான், அவனுக்காக ராஜச புராணங்கள். ராஜச குணம் மிக்க தெய்வங்கள் பேரை எல்லாம் சொல்லி அந்த தெய்வங்களை பற்றி சொல்லக்கூடிய புராணங்கள் அதெல்லாம். சில பேருக்கு தமோ குணம் அதிகமாக இருக்கும், இந்த பக்தி யுக்தியெலாம் அவனுக்கு பிடிக்காது, கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கணும், அவனுக்கு தாமச தெய்வங்கள் தாமச புராணங்கள் இப்படியெல்லாம் இருக்கு. ஆக வேதத்தினுடைய அர்த்தத்தை சரியானுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும், நல்ல ஞானம் வரணும் அப்படின்னா சாத்விக புராணம் தான் கை கொடுக்கும். ஸ்ரீ விஷ்ணு புராணம் ஸ்ரீமத் பாகவதம் வராக புராணம் முதலானதெல்லாம் சாத்விக புராணங்கள் அப்படின்னு புராணங்கள்லேயே கணக்கு பண்ணியிருக்கா, அதை வச்சுண்டு தான் வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீபாஷ்யத்தில் பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் வேதார்த்தத்தை விளக்கும் போது
ஸ்ரீ விஷ்ணுபுராண ஸ்லோகங்கள் தான் பெரும்பாலும் எடுக்கிறார், அதன் மூலமா தான் விளக்கிறார். அப்போ இப்போ சுவாமி தேசிகன் நம்ம திருவாய்மொழியை பத்தி சொல்லும்போது இது உபபிரம்மணம் அப்படிங்கிற புராணங்கள் மாதிரி இத்திகாசங்கள் மாதிரி வேதத்தினுடைய அர்த்தத்தை விளக்க வந்த ஒரு உபபிரம்மணம். தத்ராசௌ சத்வசீம்னஹ சடமத நமுனேஹே சம்ஹிதா சார்வபௌமீ. அழகா சொல்ற அந்த புராணங்களை எல்லாம் ரிஷிகள் பண்ணாலே இந்த திருவாய்மொழி யார் பண்ணார் அப்படின்னா சடமத நமுனேஹே, இதுவும் ஒரு மகரிஷி பண்ணார், சுவாமி நம்மாழ்வார் அப்படிங்கிற மகரிஷி பண்ணார். முனிவர், முனிவர்னா மரணம் பண்றவர் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானே எப்பவும் தியானம் பண்றவர், மரணம் பண்றவர் தானே முனிவர் அப்படின்னு அர்த்தம். இவர் நம்மாழ்வார் அவதாரம் பண்ணதுலேருந்து மரணம் பண்ணிட்டு இருக்கார், அப்புறம் ஒரு நாள் வந்து ஞானம் வந்து அப்புறம் பண்ணாருங்கிறது இல்லை. இவர் அவதாரம் பண்ணதே மரணம் பண்றதுக்குங்கிற மாதிரி குழந்தை பிறந்த உடனேயே எம்பெருமானை தியானிக்க ஆரம்பிச்சிடுத்து, சிந்திக்க ஆரம்பிச்சிடுத்து. எப்படின்னு கேட்டா சடம்ங்கிற வாயுவை அவர் எதிர்த்துன்னு வந்தபடினால அஜானத்தை கொடுக்கக்கூடிய அந்த சட வாயுவை ஜெயிச்சுட்டு வந்திருக்கார். எந்த குழந்தை பிறந்தாலும் சட்டம் அப்படிங்கிற வாயுக்குனாலே உந்தப்பட்டு அது பூமியில வந்து பிறக்கும் போது அஜ்ஞானம் வந்துடும். ஆனா அதை ஜெயிச்சுட்டார், அதனால அஜ்ஞானம் போயிடுது, அஜ்ஞானம் இன்னும் வரவே இல்லை அவருக்கு. அப்போ ஞானத்தோடு இருக்கார், மயர் வர மதிநல மருளினன் அப்படின்னு எம்பெருமான் அனுகிரகத்தினாலே அவருக்கு ஞானம் வந்தபடினால அவர் மரணம் பண்ணிட்டு இருக்காராம். அதுக்கு நடுவுல ஜீவர்கள் கிட்ட பரம கிருபையினாலே திருவாய்மொழி அருளி செய்கிறார். அதனால மற்ற புராணங்கள் அருளின முனிவர்கள் மாதிரி நினைக்க வேண்டாம், இவர் சடமதன முனி அப்படின்னு அஜ்ஞானத்தை ஜெயிச்சு பிறக்கச்சியே ஜெயிச்சு வந்தவர் அப்படின்னு அவர் அருளி செய்திருக்கார். இது ஒரு உபபிரம்மணம். ஆக இத்திகாசங்கள் ரெண்டு, புராணங்கள் 18 மாத்திரம் இல்லை, இந்த திருவாய்மொழி சேர்த்துக்கணும். அப்போ 18 2 20 21 21 திருவாய்மொழி சேர்த்துண்டா 21 ஆச்சு. அப்ப 21 உபபிரம்மணம் அப்படின்னு 20 21 இதை சேர்க்கலாமான்னா அது கிடையாது. இதுதான் சார்வபௌமி, இதுதான் சிரேஷ்டமான உபபிரம்மணம் திருவாய்மொழி தான். சத்வசீம்னா காரணம் என்ன அப்படின்னு கேட்டா புராணங்கள் எடுத்துப்போம். புராணங்கள்ல சாத்விகம் ராஜசம் தாமசம் அப்படின்னு எத்தனை வித்தியாசம் இருக்கு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, முழுக்க முழுக்க சாத்விகம். முதல்லேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு அக்ஷரம் எடுத்து கடைசி வரைக்கும் பரம சாத்விகமா இருக்கு. ஏன்னா ஆழ்வாரே பரம சாத்விகரா இருக்க, சாத்விகனா நல்லவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் மாத்திரம் சொல்லல, சத்துவகுண மிகுதியாலே பரம ஜானவானாக தத்துவ ஜானவானாகவும் எம்பெருமானை சாட்சாக்கரிக்கக்கூடியவராகவும் அப்படிப்பட்ட பிரபாவத்தோடு இருக்கார் ஆழ்வார். அதனால தத்ரா அசௌ சத்வசீம்னஹா, சத்வசீம்னஹாங்கிற சத்வகுணத்தினுடைய எல்லை அப்படின்னு பார்த்தா நம்மாழ்வார்கிட்ட தான் இருக்கு. இந்த அளவு சத்துவம் யார்கிட்டையும் இருக்கார், ஏன்னா சத்துவம் இருந்தால் அதனுடைய பிரயோஜனம் என்னன்னு கேட்டால் ஞானம் வரும். ஆழ்வார்க்கு தான் எம்பெருமானை சாட்சாக்காரம் பண்ற அளவு ஞானம் வந்துருத்து. அதனால வியாசரை காட்டிலும் பல மடங்கு பெரியவர், புராணங்களை எல்லாம் தொகுத்து கொடுத்த வியாசர். அவருக்கே ஒரு காலத்துல ரஜோகுணம் அதிகமா இருக்கவே தான் ராஜச புராணம் பண்றார், தமோகுணம் அதிகமா இருக்கவே தான் தாமச புராணம் பண்றார். ஆனா அதெல்லாம் இல்லாமல் சத்துவகுணத்தோட மாத்திரம் இருக்கக்கூடிய ஆழ்வார் அவர் சாத்விகமான ஒண்ணு பண்ணார், அதுதான் திருவாய்மொழி. அப்போ புராணங்கள்ல வரக்கூடிய கலக்கம் கூட இங்க வர முடியாது ஒண்ணுமே. அதுலேயும் தாமச புராணம் பார்த்தா ராஜச புராணம் பார்த்தா வேற வேற தெய்வங்களில் பிரபாவம் சொல்லியிருக்கே அப்படின்னு பார்த்து மோகிச்சு இருக்கக்கூடியதா இப்பவும் நிறைய பேர் உண்டு. அவளால் தான் வேதத்தினுடைய அர்த்தத்தை சரியா புரிஞ்சிக்க முடியல. ஏன்னு கேட்டா திருவாய்மொழி படிக்கலவா, திருவாய்மொழி படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். பரபிரம்மம் சீமன் நாராயணன் அப்படிங்கிறதும் அவனுடைய திருவடிகளை அடையணும் அப்படிங்கிறதும் அதற்கு உபாயம் சரணாகிதி தான், அவனுடைய திருவடிகளே தான் உபாயம் அப்படிங்கிறதும் இதெல்லாம் இங்க ஸ்பஷ்டமா தெரியற அளவு எங்கும் தெரியல. வேதத்துல சொல்லியிருக்கிற விஷயம்தான், இதிகாச புராணங்கள்ல சொல்லியிருக்கிற விஷயம்தான் அது. ஆனால் அத்தனை ஸ்பஷ்டமா இல்லை, இங்க ஸ்பஷ்டமா இருக்கு. ஸ்பஷ்டமா இருக்கு மாத்திரம் இல்ல, சுவாமி தேசிகன் சொல்ற மதுரமா இருக்கு.
நமக்கு பிடிக்கும்படியா இருக்கு, நமக்கு புரியும்படியா இருக்கு. அதனால புராணங்களை காட்டிலும் இதிகாசங்களை காட்டிலும் வேதார்த்தங்கள்ல விளக்கிறதுல இந்த நம்மாழ்வாருடைய திருவாய் மொழி அப்படிங்கிறது சார்வபௌமி அப்படிங்கிறது. இதுதான் ரொம்ப ரொம்ப இதுதான் ராணி மாதிரி. அதனால முதல்ல திருவாய்மொழி அர்த்தத்தை புரிஞ்சுண்டு அதை அடிப்படையா வச்சுண்டு அதுக்கப்புறம் இத்திகாச புராணங்களுடைய அர்த்தமோ இல்ல வேதத்தினுடைய அர்த்தமோ நாம சேவிச்சோம்னா நன்னா புரியும், இல்லாட்டா குழப்பம் தான் இருக்கும். இங்க இப்படி சொல்லியிருக்க, அங்க அப்படி சொல்லியிருக்க, அங்க அப்படி சொல்லியிருக்குன்னு பத்தும் படிச்சவன் மகா பிராஜ்யனா இருக்கிறவன் இங்க அது சொல்லியிருக்க, அங்க அது சொல்லியிருக்க, அங்க அது சொல்லியிருக்குன்னு சொல்லுவான். உண்மையா ஒன்னே ஒண்ணு சொல்லியிருக்கவே அது எது அப்படிங்கிறது திருவாய்மொழி சேவிச்சாதான் தெரியும். அதனால இதனுடைய பெருமை எதுக்குமே வராது அப்படின்னார். இப்படியெல்லாம் சொல்லிதான் சுவாமி தேசிகன் ஸ்தாபிக்கிறார். திருவாயுமொழியுடைய பிரபாவத்தை எல்லாம் அங்கங்க சதஸ்ல ஸ்தாபிச்சு, அங்கங்க கோயில்கள்ல ஸ்தாபிச்சு, அங்கங்க காலக்ஷேபத்துல ஸ்தாபிச்சு சுவாமி தேசிகன் ஆச்சரியமா ஒரு சம்பிரதாயத்தை நடத்திட்டு போற. அதுல அந்த சம்பிரதாயத்தை நம்ம இழக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த தெவிடோபுருஷத் தாற்பரிய ரத்னாவளி, தெவிடோபுருஷத் சாரம் முதலான கிரந்தங்கள்லாம் சாதிச்சார். தாற்பரிய ரத்னாவளியில எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிக்கிறார். திருவாய்மொழியில எம்பெருமானுடைய குணங்கள் அப்படின்னு பார்த்தால் தொகுத்து பார்த்தா அழகா வந்திருக்கு சுவாமி தேசிகனுக்கு. அதனால அழகா சொல்ற ஒரு ஸ்லோகம், ப்ரூதே காதா சஹஸ்ரம் முதமதன முன குணஸ்தோம கர்ப்பம் முனீந்திரஹ பிரத்யேகம் சாத்த காதாஹ பிரதித விபு குணாஹ ஸ்பஷ்டமத்யக்ஷயாமஹ தத்ரா சங்கீர்ண தத்தத்தசக குண சதஸ்தாபனௌ சித்தயுக்தான் ஐதம் பரியாவருத்தான் அகணித குணிதான் தத்குணான் உத்கிருணீமஹ. இந்த கிரந்தத்தை இந்த தாற்பரிய ரத்னாவளிய எப்படி பண்ண போறேன் அப்படிங்கிறார். இதனுடைய அமைப்பு பத்தி முதல்ல சொல்லியிருக்க, ஆழ்வாருடைய 1000 காதைகள் இருக்கு, 1000 பாடல்கள் இருக்கு. இந்த 1000 பாடல்களும் எம்பெருமானுடைய குணங்களை தான் சொல்றது மொத்தமுமே. காதா சகசிரம் அப்படின்னா 1000 பாடல்கள். முரமதன குண ஸ்தோம கர்ப்பம் முனீந்திரஹா, முரமதனன் எம்பெருமான், முராரியின் பெயர். அவனுடைய குணங்கள் தான் மொத்தமுமே கொட்டி கிடக்கிறது. இங்க சமுத்திரத்துல எப்படி ரத்னங்கள் கொட்டி கிடக்குமோ அந்த மாதிரி இந்த 1000 எம்பெருமானுடைய குணங்கள் அப்படி கொட்டி கிடக்கிறதா. எல்லாமே குணானுபவம் தான். ஸ்ரீபாஷ்யத்துல கூட அதிகரணங்களை சொல்லச்ச, அதிகரண கணைஹி தத்குணான் உத்கிருணிமஹா அப்படிங்கிற அங்கேயும் சுவாமி தேசிகன் சொல்ற. ஒவ்வொரு அதிகரணத்திலையும் எம்பெருமானுடைய குணங்களை சொல்றது. அதனால குணங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் சுவாமி தேசிகனுடைய ஒரு திட்டம், அவருடைய அனுபவம் அது. அப்போ 1000 பாசுரங்கள்ல கொட்டி கிடக்கக்கூடிய எம்பெருமானுடைய குணங்கள் இருக்கு, நிறைய இருக்கு. பிரத்யேகம் சாத்திரகாதாஹ பிரசித விபு குணாஹ ஸ்பஷ்ட மத்யக்ஷயாமஹா. ஒவ்வொரு பாசுரத்திலையும் நாம பார்க்கலாம் எம்பெருமானுடைய குணங்கள் இருக்கிறது. அதாவது திருவாய்மொழியில எம்பெருமானுடைய குணங்கள் இருக்கு அப்படின்னு பொதுவா சொல்றது மாத்திரம் இல்ல, திருவாய்மொழியிலேயே 10 இருக்கு. ஒவ்வொரு 10 எம்பெருமானுடைய குணங்கள் இருக்கு. முதல் 10 ஒரு குணம் இருக்கு, 2வது 10 எம்பெருமானுடைய குணத்தை சொல்றது, 3வது 10 ஒரு குணத்தை சொல்றது. அதனால மொத்தம் 10 குணத்தை சொல்றது அப்படின்னு மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு பாசுரத்திலையும் எடுத்து பார்த்தா குணங்கள் பார்க்க முடியும் நமக்கு. 1000 பாசுரத்திலே ஒன்னு எம்பெருமானுடைய குணங்களை சொல்ல முடியும், குணங்களை அனுபவிக்க முடியும். அனுபவிக்கிறது வந்திருக்கு. இந்த குணங்கள் தாமும் ஆழ்வார் புதுசா கண்டுபிடிச்சு சொல்றார் அப்படிங்கிறது கிடையாது. பிரசித்த விபு குணாஹா, எம்பெருமானுக்கு பிரசித்தமான குணங்கள், அனுபவிக்க வேண்டிய குணங்கள் எல்லாத்தையும் சொல்றார். அதான் அந்தந்த பாசுரங்கள்ல நாங்க நேர பார்க்கிறோம். இப்போ திருவாய்மொழி ஆரம்பத்திலேயே கூட உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் அப்படின்னு தான் ஆரம்பம். அப்போ தனக்கு மேல உயர்வு இல்லாதபடி
ஆனந்த சுரூபனாக இருக்கக்கூடியவன், ஆனந்த குணகனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு அநேக கல்யாண குணம் உடையவன் அப்படின்ற அர்த்தம் வரைக்கும் கிடைக்குது. ஆரம்பத்திலே குணங்கள் தான் ஆரம்பம். மயர்வர மதிநலம் அருளினன் யவனவன் அப்படின்னு நமக்காக எனக்காக ஞானத்தை கொடுத்தவன் அப்படின்னு எம்பெருமாண்டி ஔதாரியத்தை கொண்டாடுறார். அயர்வரும் அமரர்கள் அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பரத்துவத்தை கொண்டாடுறார். இப்படி எம்பெருமாண்டிய குணங்கள் தான் ஆரம்பத்திலேயே சொல்றார். கடைசி வரைக்கும் எம்பெருமாண்டிய குணங்கள் இருக்கு. இதெல்லாமே பிரசித்தவி புகுணாக பிரசித்தமானது. எம்பெருமானுக்கு பிரசித்தமான குணங்கள் நம்ம புதுசா கண்டுபிடிக்க வேண்டிய குணங்கள் இல்லை. எத்தனை உபநிடத்துகள்ல சொல்லியிருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம். எப்படியானால் எம்பெருமானுடைய திருநாமங்களை பத்தி சொல்லும் போது ஸ்ரீ பீஷ்மர் சகஸ்ரநாமம் அருளினார். எம்பெருமானுக்கு 1000 திருநாமங்கள் அப்படின்னு அருளினார். 1000 திருநாமங்களை அவரா பெயர் வச்சு சொல்ல போறாரா, புதுசு புதுசா பெயர் கட்டி சொல்ல போறாரான்னா அது கிடையாது. யானி நாமானி கவுனானி விக்யாதானி அப்படிங்கிறார். எம்பெருமானுடைய குணங்களை இட்டு வந்த திருநாமங்கள் அதெல்லாம் விக்யாதானி, ரொம்ப ரொம்ப பிரசித்தமானவை. முனிவி பரிகீதானி, ரிஷிகள்லாம் எப்பவுமே கானம் பண்ணக்கூடியவை. தானி பக்ஷாமி பூதையே, அந்த குணங்களை சொல்ல போறேன். நானே புதுசா பண்ண போறது இல்லை. ரொம்ப ரொம்ப பிரசித்தமா இருக்கக்கூடிய குணங்களை மட்டும் எடுத்து சொல்றேன்னு ஆரம்பிச்சுதான் 1000 குணங்கள் சாதிக்கிறேன். அந்த மாதிரி திருவாய்மொழியில சொல்லி இருக்கக்கூடிய குணங்கள்லாம் நம்மாழ்வார் தன்னுடைய யோக மகிமையினாலே சாட்சா்காரம் பண்ணி இவர் கண்டுபிடிச்சு சொல்றார் அப்படிங்கிறது இல்லை. ரொம்ப ரொம்ப பிரசித்தமா இருக்கிற குணங்கள், அந்த குணங்களை சொல்லி அனுபவிக்கிறார் அவர் அப்படிங்கிறது தான். அப்படிப்பட்ட குணங்கள் ஒவ்வொரு பாட்டிலையுமே இருக்கான். பிரத்யேகம் சாத்திர காதாஹ பிரசித விபுகுணாஹ ஸ்பஷ்டம் அத்யக்ஷயாமஹா. இதை நேரம் பார்க்கிறோம் நாங்க திருவாய்மொழி பாசுரத்தோட கூட குண அனுபவம் பண்ணிட்டே அழகா பாராயணம் பண்ணலாம். ஸ்பஷ்டம், ஸ்பஷ்டமா தெரிகிறது அத்யக்ஷயாமஹா, நேர கண்ணுக்கு நேரம் தெரியும். யாராவது சொல்லி கிள்ளி தெரியணுங்கிறதெல்லாம் கிடையாது, நமக்கே நன்னாவே தெரியும். தத்ர அசங்கீர்ண தத்த தசக குணசதஸ்தோ ஸ்தாபனௌ சித்யுக்தான் ஐதம் பரியாவருத்தான் அகணித குணிதான் தத் குணான் உத்கிருணீமஹா. அதுல தத்த தசக குண, ஒரு 10 பாட்டு பாடுவார் ஆழ்வார், அதுக்கப்புறம் ஒரு பலஸ்ருதி ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு 10 பாட்டு பரஸ்ருதி, அதுக்கப்புறம் ஒரு 10 பாட்டு பரஸ்ருதி. இப்படிதான் திருவாய்மொழியினுடைய அமைப்பு. இப்படி 11 பாட்டு வரும், 10 பாட்டும் பலம், 10 பாட்டும் பலனும் அப்படின்னு பார்த்தா 11 பாட்டு வரும். அந்த 11 பாசுரம் சேர்ந்தது ஒரு திருவாய்மொழி அப்படின்னு பெயர் அதுக்கு. உயர்வர உயர் நலம் 11 பாட்டு, அதுக்கப்புறம் வீடுவின் முற்றவும் ஆரம்பிச்சு 11 பாட்டு, அதுக்கப்புறம் பத்துடை அடியவர் கேளிவன் அப்படின்னு 11 பாட்டு. இப்படியாக 1, 2, 3, 4 ஒரு 10 வரும். அந்த அதுக்கு ஒரு 10 பெயர், 10னா 100 பாட்டு. ஆக தத்ர அசங்கீர்ண தத்த தசக குண சதஸ்தாபனௌ சித்தயுக்தான். ஒவ்வொரு 10லையுமே ஒரு ஒரு குணம் இருக்கு. ஒவ்வொரு பாசுரத்திலுமே ஒவ்வொரு குணம் இருக்கு. ஒவ்வொரு திருவாய்மொழியிலுமே ஒவ்வொரு குணம் இருக்கு. அதாவது எம்பெருமானுடைய குணங்களை ஒவ்வொரு பாசுரத்திலையும் பார்க்கும்போது ஒரு 10 பாட்டு ஆச்சுன்னா அந்த 10 பாட்டும் சேர்த்து எம்பெருமானுக்கு என்ன குணம் அப்படின்னு மெதுவாக சொல்லலாம். அதே மாதிரி 100 பாட்டு ஆச்சுன்னா அது மொத்தமும் சேர்த்து எம்பெருமானுடைய எந்த குணத்தை சொல்றது அப்படிங்கறத சொல்லலாம். இப்படி அழகா சொல்லிட்டு போலாம்ங்கிறார். ஐதம் பரியாவருத்தான் அகணித குணிதான் தத்குணான் உத்கிருணீமஹா. சரி, ஒரு பாசுரத்துல எந்த குணத்தை சொல்றாருன்னு எப்படி கண்டுபிடிச்சாருன்னா ஐதம் பரியாவருத்தான், இந்த குணத்தை சொல்றதுக்காக தான் இந்த பாசுரம் வந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த குணத்தை நான் வெளியிட போறேன். இப்ப சுவாமி தேசியன் என்ன பண்ண போறார் அப்படின்னா ஒவ்வொரு பாசுரத்தினுடைய குணங்களையும் இப்ப பிரகாசம் பண்ண போறார். முதல் பாசுரத்துல இந்த குணம், 2வது பாசுரத்துல இந்த குணம், 3வது பாசுரத்துல இந்த குணம், எம்பெருமாண்டிய எந்த குணத்தை சொல்றது அப்படின்னு சொல்ல போறார்.
அப்படி 10 பாட்டு ஆணுன்னு 10 பாட்டும் சேர்ந்து எந்த குணத்தை சொல்றது அப்படின்னு சொல்ல போற. அந்த மாதிரி 10 பத்தா ஆணுன்னு இந்த 100 பாட்டும் சேர்த்து எந்த குணத்தை சொல்றது அப்படிங்கறத சொல்ல போற. இப்படியாக திருவாய்மொழி மொத்தத்துக்கும் அர்த்தம், ஒவ்வொரு பாசுரத்துக்கும் அர்த்தம் வரப்போறது. ஒரு பாசுரத்துல சாரமான ஒரு குணத்தை மாத்திரம் எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் அந்த குணஸ்தோம் மொத்தமா சேர்த்து என்ன அப்படிங்கறதையும் சொல்ல போற. அகணித குணிதானு, ஆனால் இந்த குணங்கள் எல்லாம் இவ்வளவுதான் முடியக்கூடிய குணங்கள் கிடையாது, மேல மேல வளர்ந்துட்டே போகும். தேயே சதம் அப்படின்னு வரும் உபநிடத்துல, அந்த மாதிரி மேல 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 மேல் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது. நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத அளவு அளவற்ற கல்யாண குணங்கள், அனந்தமான கல்யாண குணங்கள் எல்லாம் இருக்கு. எத்தனை கல்யாண குணங்கள்ங்கிறது கிடையாது, அனந்தமா இருக்கு. அதுல ஒவ்வொரு கல்யாண குணமும் இவ்வளவுதான் அப்படின்னு கணக்கு பண்ண முடியாது, அளவில்லாமல் இருக்கு. இன்னைக்கும் கிடையாது, அளவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒரு கணக்கில் நிற்காமல் பெருகி கொண்டே இருக்குமா அந்த குணங்கள். அப்படிப்பட்ட குணங்களை நான் இப்ப சொல்ல போறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். அக நீ தகுணிதானு தத்குணான் உத்கிருணீமஹா அப்படிங்கிற, எப்படியானால் சமுத்திரத்திலேருந்து ரத்னம் எடுக்கிறாளோ அந்த மாதிரி இந்த திருவாய்மொழியிலேருந்து குணங்களை எடுக்கிறேன் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தார். அதுல ஒவ்வொரு திருவாய்மொழியில ஒவ்வொரு பாசுரத்திலேருந்தும் நான் அர்த்தத்தை எடுக்க போறேன் அப்படிங்கிறத இப்ப சொல்றார். அதனால இப்ப என்ன கேட்டா, ஒரு 10 பாசுரம் ஆச்சுன்னா அப்போ ஒரு ஸ்லோகம் ஒன்று வரும். அந்த 10 பாசுரத்தினுடைய சாரமாக இந்த ஸ்லோகம், ஒவ்வொரு பாசுரத்துக்கும் என்னென்ன அப்படிங்கிறது சேர்த்து வச்சு ஒரு ஸ்லோகம் ஒன்று வரும். அது மாதிரி அடுத்த 10 பாசுரம்னா அடுத்த ஸ்லோகம் வரும், அடுத்த 10 பாசுரம்னா அடுத்த ஸ்லோகம் வரும். இப்படியாக ஒரு 10 ஸ்லோகம் ஆச்சுன்னா 100 பாட்டு ஆச்சுன்னு அர்த்தம். அதான் ஒரு 10னு சொல்லுவாங்க. அந்த 100 பாட்டினுடைய சாரம் என்ன அப்படிங்கிறது ஒரு ஸ்லோகம் வரும். இப்படி போய் கடைசியில திருவாய்மொழி மொத்தத்துக்கும் சாரம் என்ன அப்படின்னா, தேவஸ்ரீமான் சுசித்தே கரணம் இது வதன் ஏகமர்த்தம் சகாசிரே அப்படிங்கிற, 1000 பாட்டிலும் ஒரே விஷயம், எம்பெருமான் தான் தன்னை அடைவதற்கு தானே, தன்னை அடைவிப்பதற்கு தானே உபாயமா இருக்கான், பலனும் அவனே உபாயமும் அவனே அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இந்த ஒரு அர்த்தத்தை சொல்றதுக்கான் திருவாய்மொழி 1000 பாசுரம் இருக்கு அப்படிங்கிற, திருவாய்மொழி மொத்தத்துக்கும் சாரம் ஒண்ணு, அப்புறம் அதனுடைய 10 10 10க்கு சாரம் ஒண்ணு, அதனுடைய உள் கணக்காக இருக்கக்கூடிய பாசுரங்களுக்கெல்லாம் சாரங்கள் அப்படின்னு இருக்கு. ஐதம் பரியாவருத்தானு அகணித குணிதானு தத்குணான் உத்கிருடி மகா அப்படின்னார். அப்போ முதல்ல ஒரு அர்த்தம், எம்பெருமானே உபாயம் அவனே பலம் அப்படிங்கிறது, அதை விளக்கறதுக்கு 10 குணம் தான் 10 பத்துல இருக்கு. அந்த 10 குணங்கள் எவைன்னா அந்த முன்னாடியே பார்த்தோம். முதல் 10ல சேவியத்துவம் அப்படிங்கிற குணம், 2வது 10ல அதிபோக்கியத்துவம் அப்படிங்கிற குணம், 3வது 10ல சுப சுபகதனுத்வம் அப்படிங்கிற குணம், 4வதுல சர்வபோக்யாதிசாயித்வம் அப்படிங்கிற குணம் அப்படின்னு வரிசையா பார்த்தோம். இதையும் சுவாமி தேசியம் அழகா ஒரு ஸ்லோகத்தில் சாதிச்சிருக்க. சேவா இங்க இல்லது, இந்த ஸ்லோகம் சாரத்தில் இருக்கு, தேவடோபநிஷத் சாரங்கிற கிரந்தத்தில் இருக்கு. சேவா யோக்யோதி போக்யா சுப சுபகதனுஹு சர்வபோக்யாதிசாயி ஸ்ரேயஸ்தத்தேதுதாதா பிரபதன சுலபோ நிஷ்டவித்வம்சசீலஹ பக்தச்சந்தானுவர்த்தி நிருபதிக சுஹ்ருத் சத்பதவ்யாம் சஹாயஹ ஸ்ரீமான் சர்வோசிதாயாம் உபநிஷதிமிஷத்யேஷ காதா சதைர்ணஹ. ஒவ்வொரு 100 சாரத்தை எடுத்து சொல்றாரு. இப்போ முதல் 10ல சேவியத்துவம், எம்பெருமானை சேவிக்க தகுந்தவன். 2வதுல அதிபோக்யத்துவம், ரொம்ப ரொம்ப போக்கியனா இருப்பான், சேவிக்கும் போது நமக்கு பிரீத்தி விஷயமாக ஆனந்தமா இருப்பான். 3வது சுப சுபக தனுகம், அவன் உபாயமாவதும் அவன் பிரீத்தி விஷயமாவதும் எல்லாம் திவ்யமங்கல விக்கிரகத்தோடு அவன் இருக்கிறபடியினால, அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய பெருமையை 3வதுல சொல்றான். 4வதுல சர்வபோக்யாதிசாயி பரமபோக்யம், அவன் அனுபவிக்கிறது தான் ஆனந்தம் அப்படிங்கிறார். 5வதுல அந்த ஸ்ரேயஸ், அந்த உபாயத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிறார்.
ஆறாவதுல பிரபதன சுலபா, பிரபத்தி பண்ணணும் அவனை. பிரபத்தி பண்ணினா அதை ஏத்துக்கிறதுல பரவ சுலபனா இருப்பான், சுலபமா அவனை பிரபத்தி பண்ண முடியும். சரணாகதி பண்றது கஷ்டங்கிறது கிடையாதுன்னு. ஏழாவதுல அனிஷ்ட வித்வம்சீலா, நம்மளுடைய பாபங்களை ஒழிக்கக்கூடியவன். எட்டுல பக்த சந்தானு வர்த்தி, பக்தர்களுக்கு இணங்கி அவர்கள் சொல்றதை கேட்டு நடக்கக்கூடியவன், பக்தவசியனாக இருக்கக்கூடியவன். ஒன்பதுல நிருபதிக சுகிருத்து, நமக்கெல்லாம் சுகிருத்தா இருக்கக்கூடியவன், நண்பனாக இருக்கக்கூடியவன். சத்பதவியாம் சகாயகாங்கிற புத்துல நல்ல மார்க்கத்துல சகாயமா இருக்கக்கூடியவன், அச்சராதி மார்க்கத்துல சகாயமாக, உபாய மார்க்கத்துல சகாயமாக, வழித்துணை பெருமானாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு. ஸ்ரீமான் இப்படி சிவபதியான எம்பெருமான் தான் இந்த திருவாய் மொழியில சர்வோச்சிதாயாம் உபனிஷதி, இந்த உபனிஷத்துல எல்லாருக்குமே ஏற்றதான் இந்த உபனிஷத்துல, எல்லாரும் படிக்க ஏற்றதான் இந்த உபனிஷத்துல அந்த எம்பெருமான் தான் நமக்கு தெரிகிறான் அப்படின்னு சொல்ற. இந்த குணங்களை பத்தியும், இந்த குணங்கள்லாம் எப்படி அந்தந்த இடத்துல பாசுரங்கள்ல சொல்லப்படுறதுங்கிறத பத்தியும் அந்தந்த பாசுரங்களோட கூட சேர்த்து வச்சு நாம அனுபவிக்கணும். அதுக்கான ஒரு பிரயாசம் தான் இப்ப ஆரம்பம். சுவாமி தேசிகன் சொல்ற குணம் பாசுரத்துல எந்த இடத்துல இருக்கு, ஏன் அந்த குணத்தை சுவாமி தேசிகன் சொல்றார், அதுல என்ன விசேஷங்கள், இதெல்லாம் சேர்த்து நாம அனுபவிக்க போறோம் இப்போ. அதனால திருவாய்மொழி அனுபவத்துல குண அனுபவம் இப்ப நமக்கு ஆரம்பம். அதாவது திருவாய்மொழி அனுபவங்கிறது பலவிதம். திருவாய்மொழி பாராயணமே ஒரு அனுபவம் தான், திருவாய்மொழி அர்த்தங்கள் அனுபவம் ஒரு அனுபவம் தான், திருவாய்மொழி வியாக்கியானங்கள் பல வியாக்கியானங்கள் இருக்கு, அந்த வியாக்கியானங்கள் மூலமாக திருவாய்மொழி அனுபவங்கிறது ஒரு அனுபவம் தான். இப்ப சுவாமி தேசிகன் பிரகாரத்துல என்னன்னு கேட்டா எம்பெருமானுடைய குணங்களை மட்டும் எடுத்து சொல்லி அந்த குணங்களை அனுபவிக்கிற திருவாய்மொழி மூலமாக எம்பெருமானுடைய குண அனுபவம் அப்படிங்கிறது அந்த பிரகாரத்தை நமக்கு சுவாமி தேசிகன் காட்டி கொடுத்திருக்கார் இந்த கிரந்தத்துல. அப்போ அதோடு கூட அந்தந்த பாசுரத்தையும் சொல்லி சொல்லி நம்ம பார்க்க போறோம். அதுல பத்தாவது ஸ்லோகம், அதுக்கு அவதாரிகை பாயின் இருக்கு. நான் என்னென்ன சொல்ல போறேன், எப்படி சொல்ல போறேன், என்ன விஷயம்னு எல்லாத்தையும் சாதிச்சுட்டு இருக்க. பத்து ஸ்லோகத்துல அவதாரிகை இருக்கு, அதுக்கப்புறம் பதினொன்னாவது ஸ்லோகத்திலேருந்து திருவாய்மொழி தாத்பரியம் ஆரம்பம். அவதாரிகையில கடைசி ஸ்லோகம், அதாவது பத்தாவது ஸ்லோகம் இது. இச்சாரச்சத்யாபிதகுணகமலாகாந்தகீதாந்தசித்யத்சுத்தாந்தாசாரசுத்தைஹி யமனகுணக்ரந்திபந்தானுபத்தா தத்தாத்ரிக்தாம்ரபர்ணீதட கதசடஜித்ருஷ்டசர்வீயசாகா காதா தாத்பர்யரத்னாவளி ரகிலபயோத்தாரணீ தாரணீயா. இதுல அவதாரிக முடிக்கிறார் இந்த தாத்பரிய ரத்னாவளி அப்படிங்கிற கிரந்தமானது தாரணியா, மனசுல தரிக்கணும் அப்படிங்கிறார். ரெண்டு அர்த்தத்துல சொல்றார், ரத்னாவளி அப்படின்னா ரத்னமாலைன்னு அர்த்தம், ரத்னமாலையை ஹிருதயத்துல தரிக்கணும், அதாவது ரத்னமாலை கழுத்துல போட்டு நெஞ்சில சுமக்கணும். அந்த மாதிரி இந்த தாத்பரிய ரத்னாவளி அப்படிங்கிறதையும் ஹிருதயத்துல தரிக்கணும் அப்படிங்கிறார். இப்ப ஹிருதயத்துல தரிக்கணும்னா மனப்பாடம் செஞ்சு மனசுக்குள்ள வச்சுக்கணும் என்ன அர்த்தம், ரத்னாவளியோ இல்லையோ அதனால ஹிருதயத்துல, ரத்னமொழியோ அதனால ஹிருதயத்துல தான் வைக்கணும். இந்த தாத்பரிய ரத்னாவளியும் மனப்பாடம் பண்ணி மனசுல வச்சுக்கணும் அப்படிங்கிறார், கண்டபாடம் பண்ணிக்கணும். அப்போ ரத்னமாலைக்கும் இதுக்கும் சில ஒற்றுமைகள். ஒன்னாவது அனகுண கிரந்தி பந்தானு பத்தா, தோஷமே இல்லாமல் நல்ல நூலே இருக்கு அதுல கோர்த்து வச்சிருப்பா ரத்னங்களை எல்லாம். நூல் நெஞ்சு போனதாவோ கிழிஞ்சு போனதாவோ இருந்தா அப்ப அதை நிக்காது, அதனால உயர்ந்த நூலா பார்த்து எடுத்து அதுல சேர்த்து வச்சு கடைசியில முடிச்சு போட்டு வைத்தா அது வந்து உதிராமல் இருக்கும், அப்படி ரத்னமாலை இருக்கும். இந்த திரவிடோபுரிஷ தாற்பரிய ரத்னாவளி எப்படி இருக்குன்னு கேட்டா அதுவும் அனகுண கிரந்தி பந்தானு பத்தா. இப்போ குணம் அப்படின்னா எம்பெருமானுடைய குணங்கள், அனக தோஷமில்லாத எம்பெருமானுடைய குணங்கள், அந்த குணங்களை வச்சு கோர்க்கப்பட்டிருக்கு. இப்படி நூலை வச்சு கோர்க்கிறாளோ அது மாதிரி எம்பெருமானுடைய குணங்களை வச்சு கோர்க்கப்பட்டிருக்கு. இயம் அனக குண கிரந்தி பந்தானு பத்தா அப்படின்னு ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இதை யார் தரிக்கணும் அப்படின்னா
ரத்னமாலைங்கிறது எல்லாருக்கும் சட்டுன்னு கிடைச்சிடாது. சுத்தாந்தாச்சார சுத்தி அந்த புறத்துல ராஜாவனுடைய அந்த புறத்துல இருக்கக்கூடிய ஸ்திரீகளுக்கு கிடைக்கும் ரத்தமாலைகள். அவ தரிச்சுப்பா, சாதாரணமானவளுக்கு கிடைச்சிருமானா அது? அந்த மாதிரி இதுவும் எல்லாருக்கும் கிடைச்சிடாது, சில பேருக்கு தான் கிடைக்கும். சுத்தாந்தாச்சார சுத்தைகி தாரணியா, சுத்தாந்த ஆச்சாரத்துல சுத்தமா இருக்கிறவள் இது தரிக்கணுங்கிற. சுத்தாந்தம் அப்படின்னா அந்தப்புறம், அந்தப்புறத்துல இருக்கவாள் தானே அந்த ரத்தமாலையை தரிக்கிறாள். அது மாதிரி இதுவும் அந்தப்புறத்துல இருக்கவா தான் தரிக்கணும். அந்தப்புறம்னா என்ன கேட்டானா, எப்படியானால் ராஜபத்தினிகள்லாம் அந்தப்புறத்துல இருந்துட்டு ராஜாவை தவிர வேற பரபுருஷனை பார்க்காம இருப்பாளோ, அதுபோல எம்பெருமான மனசுக்குள்ள தரிச்சிருந்து எம்பெருமானையே புருஷனாக பாவிச்சு வேற யாரையுமே லட்சியம் பண்ணாம இருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் நம்ம சம்பிரதாயம். அதனால இதுக்கு சுத்தாந்த சித்தாந்தம் அப்படின்னு பெயர் சொல்றார் சுவாமி தேசிகனே. எங்க சித்தாந்தம் அந்தப்புற சித்தாந்தம், ராஜமகிஷி சித்தாந்தம். ராஜமகிஷி மாதிரி நாங்கள்லாம் எம்பெருமானுக்கு அத்தனை சொந்தப்பட்டவர்கள், நாங்கள் வேற புருஷனை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்களுக்கு அப்படிங்கிறார். அதனால அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய அந்த குணங்களை அனுபவிக்கிறோங்கிற வாழ்க்கு தான் இந்த தாத்பரிய ரத்னாவளியில இடம். அவாதான் இந்த ரத்னாவளியை தரிக்க முடியும். வெறுமையான நான் என்ன சொல்றதுக்கு பார்க்கிறேன், இங்க என்ன சொல்றதுக்கு பார்க்கறேன், அங்க என்ன சொல்றதுக்கு பார்க்கறேன், அந்த புத்தகத்துல என்ன சொல்லிருக்கு பார்க்கறேன்னு அவளுக்கு இங்க இடம் கிடையாது. ஏன்னு கேட்டா வேதாந்த சூத்திரமே தான் ஆகட்டும், எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் அப்படின்னு வச்சு பார்த்தார் பகவத் ராமானுஜர். அது இல்லாமல் விசார ரூபம் மொத்தமே, அதனால இதுவா அதுவான கடைசி வரைக்கும் விசாரம் பண்றேன்னு தர்க்கத்திலேயே பார்த்துட்டு இருந்தவாளுக்கு எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை பார்க்க முடியாம போயிருக்கு. ஆனா கல்யாண குணங்களை பார்த்தவ தர்க்கம் மூலமாக எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்க முடிஞ்சது சுவாமி ராமானுஜருக்கு. அதனால கல்யாண குணங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம், அந்த லட்சியத்தோட பார்த்தான்னா எல்லாம் சரியா அனுபவிக்க முடியும். இல்லட்டா வரட்டு வேதாந்தம் ஆயிடும். அதே மாதிரிதான் இங்கேயும் திருவாய்மொழி அப்படின்னு ஏதோ திருவாய்மொழிக்கு என்ன அர்த்தம் சொல்லியிருக்கு பார்க்கறேன், திருவாய்மொழிக்கு என்ன தாத்பரியம் சொல்லியிருக்கு பார்க்கறேன் அப்படின்னு இல்லாமல் சுத்தாந்தாச்சார சுத்தி, எம்பெருமானுக்கு வாழ்க்கைப்பட்ட நாம் எம்பெருமானுக்கு அந்த புற ஸ்திரீகள் போல இருக்கும், சுத்தாளா இருக்கும். அந்த எம்பெருமானுடைய குணங்களை நாங்கள் அனுபவிக்கிறோம்னு பார்த்தோம்னா அவ திருவாய்மொழி மொத்தமும் எம்பெருமானுடைய குணங்கள் இறைஞ்சி கிடைக்கிறது தெரியும். அந்த குணங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன கேட்டா, இச்சா சாரத்ய சத்யாபித குண கமலாகாந்த கீதாந்த சித்யத் சுத்தாந்தாச்சார சுத்தேஹி. இந்த சுத்தாந்தாச்சாரம் எங்க கிடைச்சதுன்னா பகவத்கீதையில இருக்கு. பகவத்கீதையில கடைசியில சரணாகதி சொல்லும் போது இருக்கு. இந்த பகவத்கீதை யார் சொன்னது? கண்ணன். அதனால பகவானே தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கான், இந்த ஆச்சாரத்தை நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கான். அவனுடைய குணங்கள் எல்லாம் எந்த அவதாரத்துல அவன் பிரகாசம் ஆக்கினானோ அந்த அவதாரத்துல அவன் சொன்னது கீதை. அதனுடைய கிடைச்ச அர்த்தம், அந்த அர்த்தத்தை வச்சுண்டு அந்த புறத்துல சௌரியமா இருக்கக்கூடிய பக்தர்கள், அந்த பக்தர்கள் எம்பெருமானுடைய குணத்தை அனுபவிக்கிறதுக்காக இந்த கிரந்தம்ங்கிறார். இச்சா சாரத்ய சத்யாபித குண கமலாகாந்த, எம்பெருமானுடைய குணங்கள் பிரகாசமானது. இவன் சாரத்யம் மன்னச்ச பார்த்தனுக்கு சாரத்தியாக அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக நிற்கிறான். அப்ப தோன்றி கண்காண வந்து அப்படின்னு நம்மாழ்வாரே சொல்ற மாதிரி தான் வந்து ஒரு அவதாரம் பண்ணி நாம கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்று அர்ஜுனுடைய தேர் ஓட்டியாக வந்து நிற்கிறான், பரமசுலபனாக வந்து நிற்கிறானா. அதனால தானே சங்கல்பிச்சு சாரத்தியம் எடுத்து அதனால சத்யாபித குண, தன்னுடைய குணங்களை நான் சத்யாபனம் பண்ணியிருக்கான். நான் ஆசிரித சுலபன் அப்படின்னும், நான் ஆசிரித சுலபன் மாத்திரம் இல்லை, நான் ஔதாரியம் மிக்கவன் அப்படின்னும், கேட்பவர்களுக்கு என்னை நானே தரக்கூடியவன் அப்படிங்கிற குணங்களை எல்லாம் பிரகாசம் பண்ணக்கூடிய இடம், பாண்டவர்களுக்காக தூத்து போய் பாண்டவர்களுக்காக சாரதியா இருந்து யுத்தத்தை நடத்துறான் பகவான். அதனால இச்சாசாரத்ய சத்யாபித குண கமலாகாந்த கீதா, அந்த பகவான் சொன்ன கீதா பகவத்கீதா. அந்த கீதாந்த சித்தியது அதனுடைய கடைசியில சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் வருதான்னு சொன்னான். அந்த சுத்தாந்தாச்சார சுத்தேஹி, அது சுத்தாந்த சித்தாந்தம், அந்தப்புற சித்தாந்தம். சர்வ தர்மான் பரித்தியஜ்ய அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு எம்பெருமான சரணாகதி பண்றவாள், அவர்களுக்கு தான் இந்த தாத்பரிய ரத்னாவளியில இடம், அவதான் இதை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத
இங்க சொல்ற எப்படிப்பட்ட கிரந்தம்னா, தத்தாது தாமிரபரணி தடகத சடஜித் திருஷ்ட சர்வீய சாகா காதா தாற்பரிய ரத்னாவளிகி. நம்மாழ்வாருடைய திருவாரூர்மொழி தாற்பரிய ரத்னாவளி, திருவாரூர்மொழிய தாற்பரியத்தை தொகுத்திருக்க. அப்படிப்பட்ட தாமிரபரணி நதிக்கரையில அவதாரம் பண்ணி எல்லாருக்கும் ஏற்றதான ஒரு வேதத்தை அவர் அருளி செய்தார், தமிழ் வேதத்தை அருளி செய்தார். தத்தாது தாமிரபரணி தட்டாங்கிற அப்படிப்பட்ட ஒரு தாமிரபரணி, ஏன்னா நம்மாழ்வார் அவதாரத்தினால பிரசித்தமான ஒரு தாமிரபரணி நதி. அது மாத்திரம் இல்ல, தாமிரபரணி நதி எத்தல அப்படின்னு பாகவதம் சொல்ற, இந்த தாமிரபரணி நதிக்கரையில ஒருத்தர் அவதாரம் பண்ண போறார் அப்படிங்கிறது. ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒருத்தர் அவதாரம் பண்ண போறார் இந்த தாமிரபரணி நதிக்கரையில, பரம வைஷ்ணவராக இருந்து வைஷ்ணவ தர்மமே அவரால் நடக்க போறதுன்னார். இன்னும் சில நதிகள் பேரெல்லாம் சொன்னால் முதல்லயே பார்த்தோம். நம்ம ஆழ்வாருடைய அவதாரத்தை பத்தி பாகவதம் முன்னாடியே கழிச்சு வச்சிருக்கு. தத்தாதற்கு அப்படி பிரசித்தமான புண்ணிய நதி, அதனுடைய தீர்த்தவானம் பண்ணாலே விசேஷமா. அந்த தாமிரபரணி நதிக்கடையில நம்மாழ்வார் அவதாரம் பண்ணி திருஷ்ட சர்வீய சாகா, திருஷ்டான நம்மாழ்வார் திருவாய்மொழியை அருளி செய்தான்னு சொல்லல, நம்மாழ்வார் திருவாய்மொழியை கண்டெடுத்தான்ங்கிறார். ரிஷிகள்லாம் வேதத்தை கண்டெடுத்தான் தான் சொல்லுவா, ரிஷிகள் வேதத்தை பண்ணான்னு சொல்றது கிடையாது. ஏன்னா வேதம் ஏற்கனவே இருக்கு, அந்த இருக்கிற வேதத்தை அவர்கள் யோக மகிமையினாலே சாட்சா்காரம் பண்ணி நமக்கு பிரகாசம் பண்றார். இவா ஒரு கிரந்தம் பண்ணி நமக்கு கொடுக்கல. அதே மாதிரி சுவாமி நம்மாழ்வாரும் திருவாமொழி பண்ணி கொடுத்தான்னு சொல்லல, அவர் திருஷ்ட சர்வீய சாக்காங்கிற திருவாமொழி கல்பங்கல்பங்கள்ல இருக்கு, அதை நம்மாழ்வார் நமக்கு பிரகாசம் பண்றார் அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு. ரத்னாவளிக்கும் இந்த ரத்னாவளிங்கிற கிரந்தத்துக்கு இன்னொரு ஒற்றுமை, அகில பயோத்தாரணி. நிறைய ரத்னம் மாலையா தரிச்சுன்னு இருக்கவனுக்கு பயமே இருக்காது, பயத்தை எல்லாம் அது போக்கடிக்கும். அதாவது பைசா இல்லைங்கிற பயம் இருக்காது, ரத்னம் கையில இருக்கோ இல்லையோ. அதே மாதிரி இந்த தாற்பரிய ரத்னாவளி யாருக்கு நெஞ்சில் இருக்கோ அவளுக்கும் சகல பயமும் போயிடும், அதாவது சம்சார பயம் போயிடும். பயம்னா சம்சாரம், அபயம் அப்படின்னா சம்சாரத்திலிருந்து விமோசனம்னு சொல்லுவா. அதனால அகில பயோத்தாரணி, எல்லா பயத்தையும் நமக்கு போக்கடிக்க வல்லது. இதை தாரணியா, இதை ஹிருதயத்தில் தரிக்கணும், மனப்பாடம் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். இச்சாசாரத்ய சத்யாபித குண கமலா காந்த கீதாந்த சித்திய சுத்தாந்தாச்சார சுத்தி இயம் அனக குண கிரந்தி பந்தானுபத்தா தத்தாதிருக் தாமிரபர்ணி தடகத சடஜித் திருஷ்ட சர்வீய சாகா காதா தாத்பரிய ரத்னாவலி ரணக அகில பயோத்தாரணி தாரணியா. இப்படியாக திருவாய்மொழி அர்த்தத்தை சொல்ல போறேன்னு அவதாரிகை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் முதல் 10 பாசங்களுடைய அர்த்தத்தை தொகுத்து ஒரு ஸ்லோகத்துல சொல்ல போறார். அடுத்ததுதான் ஆரம்பம். நம்மாழ்வாருடைய ஒரு அனுபவம் இதுல ஸ்பஷ்டமா தெரிய போறது, சுவாமி தேசியனுடைய அனுபவம் நமக்கு தெரிய போறது. நம்மாழ்வார் அருளி செய்த பிரபந்தங்கள்ல சரம பிரபந்தம் அப்படின்னு திருவாய்மொழியை சொல்லுவா. அதாவது 4 பிரபந்தம் நம்மாழ்வார் அருளி செய்திருக்கார். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்ன, இதுல 4வது தான் திருவாய்மொழி. சுவாமி தேசிகன் சொல்லும் போது முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும், முறையில் வரும் ஆசிரியம் 7 பாட்டும், மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும், பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி அப்படிங்கிறார். முதல்ல சொன்னது திருவிருத்தம், அப்புறம் முறையில் கிரமேண சொன்னது திருவாசிரியம், பின்ன அடுத்தது பெரிய திருவந்தாதி, கடைசியில பின் கடைசியில முடிச்சது திருவாய்மொழி அப்படிங்கிறார். இந்த கிரமத்தை தேசியன் எதுக்காக சொல்றார், எதுக்கு முன்னுரைத்தது அப்படின்னும் பின்னுரைத்தது அப்படின்னும், இது முதல்ல அது பின்னாடி இது நடுவுல அப்படின்னு ஒரு வரிசை கிரமம் ஒன்று சொல்லியிருக்கார். இது எதுக்காக சுவாமி தேசியன் சொன்னார் அப்படின்னா, அதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கு, அதுல பெரிய சூக்ஷம் இருக்கு. பெரும முன்னுரைத்து பின்னுரைத்தது அப்படிங்கிறது மட்டுமல்ல, ஆழ்வாருடைய அனுபவம் அப்படி கிரமேண வந்திருக்கான்,
ஒரு ஒரு பிரபந்தத்திலையும் முதல்ல திருவிருத்தம் அப்படிங்கிறது 100 பாசுரம், அதுதான் நம்மாழ்வார் முதல்ல அருளி செய்தார். பொய் நின்ற ஜாலமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனியாமுறாமை உயிரளிப்பான் எண்ணின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே அப்படிங்கிறது ஆழ்வாருடைய முதல் பாட்டு. இதுதான் ஆரம்பிக்கிறார். அப்போ ஒரு அனுபவம், அடுத்த பிரபந்தம் சொல்லச்ச வேற அனுபவம், அந்த அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்த படியில ஏறி போறதாம். ஸ்வரூபாத்யகில மதஹரேஹ அன்பபூத் ஸ்பஷ்ட த்ருஷ்டம் தார்த்தீகே ஸ்வகீயாம் பகவத் அனுபவே ஸ்வரயாமாஸ தீவ்ரம் ஆசாம் துர்யே யதேஷ்டம் பகவத் அனுபவாதாபமுக்திம் ஷடாரிஹி. அப்படி நாலு பிரபந்தத்தில் விஷயத்தை தொகுத்து கடைசியில ஒரு ஸ்லோகத்தை சாதிக்கிறார். இதுலயே தான் இந்த தாற்பரத்னாவிலேயே கடைசியில இந்த ஸ்லோகம் இருக்கு. ஆத்திய சுய பிரபந்தே கடைசியில் நாம பார்க்க போறோம். இருந்தாலும் ஆழ்வாருடைய ஒரு அனுபவத்தை நாம பார்க்கணும் வரிசையா. அதான் முன்னுரைத்தா பின்னுரைத்தன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, முதல்ல வந்து நம்மாழ்வார் திருவருத்தம் சொல்லும் போது சம்சாரம் தாங்க முடியல, சம்சார துக்கத்துல இருந்து அந்த துக்க வேதனையில அவர் சாதிக்கிற பாசுரங்கள் தெரியும். அடுத்து ரெண்டாவது முறையில் வரும் ஆசிரியம் அப்படின்னு, முறையில வரக்கூடிய திருவாசிரியம் அப்படின்னு வரைச்ச எம்பெருமான அனுபவம் இல்ல சம்சாரத்துல இருந்துட்டு இருக்கும் போதே. ஸ்வரூபாத்யகிலம் எம்பெருமானுடைய சொரூபம் எம்பெருமானுடைய திருமேனி இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறது வரும். மூணாவது பிரபந்தம் வரைச்ச பெரிய திருவந்தாதி வரைச்ச எம்பிரமான நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசை தீவிரமா இருக்கும். தீவிரமான ஒரு ஆசை, மேலோட்டமா பாக்குறது மாத்திரம் இல்ல, அப்படி சேவிச்சுட்டு கோயிலுக்கு போய் சேவிச்சுட்டு நம்ம வரோம் இல்லையா, அந்த மாதிரி சேவிச்சுட்டு வருது இல்ல, எம்பிரமான விட்டு பிரிஞ்சு ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு தீவிரமான ஒரு ஆசை, அத பிரகாசப்படுத்துற துரியே. நாலாவது திருவாய்மொழி, அதுல எம்பிரமான் அனுபவம் பகவத் அனுபவம் அதனால மோக்ஷம் பெற, பகவத் அனுபவத்தையும் மோக்ஷத்தையும் பத்தி நன்னா சொல்லக்கூடியது இந்த திருவாய்மொழி. அப்படின்னு நாலு பிரபந்தத்துல வரிசையா நாலு விஷயம் கிரமேண அடுத்தடுத்த விஷயம் வருது. முதல்ல சம்சாரம் பிடிக்கலைன்னார், ரெண்டாவது எம்பெருமான் விஷயம் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னார், மூணாவது அவன் அனுபவிக்கணுமேனு ஆசையா பிரேமத்தினால துடிக்கிறார், நாலாவது எம்பெருமான அனுபவிக்க போற மோக்ஷம் பெற அப்படிங்கிறது. இது ஸ்ரீமத் ராமாயணத்துல பரதாழ்வாருடைய அனுபவங்களை ஒத்து இருக்கும் அப்படின்னு அழகா சொல்ற. பரதாழ்வான் அவருடைய மாமா கிரகத்துல இருந்த போது அங்கிருந்து அவரை வரவழைச்சார் தசரத சக்கரவர்த்தி. சொர்க்கலோகத்துக்கு போன அப்புறம் ராஜ்யத்துல யாரும் இல்ல, பெருமாள் ஸ்ரீராமன் காட்டுக்கு போயாச்சு, பெருமாளும் இளைய பெருமாளும் சீதா பிராட்டியுமாக காட்டுக்கு நடந்தாச்சு. தசரதர் வானேகினர், அப்ப ராஜ்யத்துல யாரும் இல்லையேன்னு சொல்லிட்டு பரதரை வரவழைச்சார் அங்க இருக்கிற மந்திரிகள்லாம். ஸ்ரீ பரதன் அங்க வந்து இந்த அப்பாவுடைய வியோகத்தை எல்லாம் கேள்விப்பட்டு துக்கப்பட்டு அவருக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்கள்லாம் செஞ்சு முடிச்சா, அப்போ அடுத்து பரதன் கிட்ட பிரார்த்திச்சா, நீ இனிமே ராஜாவா இருக்கணும் அப்படின்னா, அது அவரால் காது கொடுத்து கேட்க முடியல இந்த வார்த்தைய. நான் எப்படி ராஜாவா இருக்க முடியும், நான் ஸ்ரீராமனுடைய தாசன் ஆச்சே அப்படிங்கிறார், அவனுடைய தாசன் தானே, என்ன ராஜாவா இருக்கணும், ராஜ்யத்தை எங்கிட்ட கொடுக்குறங்களே அந்த ராஜ்யம் மாதிரி தான் நான் அப்படிங்கிறார். ராஜ்யம் யாருக்கு சொந்தம், நான் ஸ்ரீராமனுக்கு சொந்தம், அண்ணாவுக்கு சொந்தம், நானும் அவருக்கு சொந்தம் தான். இந்த ராஜ்யத்தை நீங்க கேட்கறங்களா, ராஜ்யமே ராஜ்யமே, நீ கொஞ்சம் பரதனுக்கு ராஜாவாரு அப்படின்னு சொல்றங்களோ இல்லையே, அப்ப என்ன மாத்திரையே ராஜ்யத்துக்கு ராஜாவாரு அப்படின்னு ஏன் சொல்றங்கோ, இந்த ராஜ்யம் எப்படி ஸ்ரீராமனுக்கு சொந்தமோ அந்த மாதிரி நானும் அவனுக்கு தான் சொந்தம், ராஜ்யஞ்ச அகஞ்ச ராமஸ்ய நீ துடிக்கிற. இங்க இவ சொல்றது அவருக்கு கொதிக்கிற மாதிரி இருக்கு. ஆக இந்த ராஜ்யத்துக்கு ராஜாவா நீ இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது தாங்க முடியாமல் பரதாழ்வான் எப்படி துடிச்சாரோ அப்படி இந்த சம்சாரத்துல ஒரு துடிப்பு நம்மாழ்வாருக்கு இருந்திருக்கு. அதுதான் முதல் பாசுரம், முதல் பிரபந்தம் முன்னுரைத்த திருவிருத்தம் அப்படிங்கிறது. அது முறையில் வரும் ஆசிரியம் அப்படிங்கிறதானா,
भगवत अनुभव। द्वैतीयिके स्वरूपाध्यखिलमथ हरेः நேர சேவிக்கிற பரதாழ்வான் எப்படி நேர போய் பெருமாள் சேவிக்கிறாரோ சித்திரக்கூட்டத்துல போய் அவே மாதிரி பகவத் சேவை. அப்புறம் மூணாவது என்ன கேட்டா, தார்த்தீகே ஸ்வகீயாம் பகவத் அனுபவே ஸ்தோரயாமாச தீவிராம் ஆசாம், தீவிரமான ஆசை எம்பெருமான் சேவிக்க நன்னா சேவிக்கிறது. ஒரு தடவை பார்த்துட்டா போறாரு, ஒரு தடவை பார்க்கறது தான் திருவாசிரியம், அது போறாது. நிரந்தரமா பகவானுக்கு கைங்கரியம் வரணும். இப்ப பரதன் திரும்பி வந்துட்டார், முதல்ந்து அயோத்தியில இருக்கும்போது, ரெண்டாவது சித்திரக்கூட்டத்துல பெருமாள் சேவிக்கும் போது, மூணாவது சித்திரக்கூட்டத்திலே மறுபடியும் அயோத்திக்கு வந்துட்டார். இப்ப அந்த ராஜ்யம் அவர் கையில தான் இருக்கு. பரதன் பாதுகா சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லி பாதுகேண்டிய பேர்ல இவர் தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் முன்ன மாதிரி கிடையாது, எம்பெருமான் கிட்ட ஒரு தீவிரமான ஆசை. 14 வருஷம் எப்போ முடிய போறது, ராமன் எப்படி திரும்பி எழ போறார் அப்படின்னு அதே கணக்கு பண்ணிட்டு கணக்கு பண்ணி அப்படியே காலத்தை தள்ளுறார். ஆச்சு ஒரு நாள் போச்சு, ஆச்சு ஒரு நாள் போச்சு அப்படின்னு, நீ இவ்வளவு நாள் இருக்குன்னு கணக்கு வச்சுக்கிற, நீ இவ்வளவு நாள் பாக்கி இருக்குன்னு கவுண்ட் டவுன்ல என்றார். எத்தனை வருஷம் இல்ல, எத்தனை நாள் இருக்குன்னு பாக்குற. அப்ப கிட்ட கிட்ட எம்பெருமானை நம்ம எப்ப சேவிக்க போறோம், தீவிரமான ஆசை அதிகமாயிட்டே இருக்கான். அதே மாதிரி பரதனுக்குண்ட அதே அனுபவம் இங்க நம்மாழ்வாருக்கு, பெருமாளை தீவிரமா அனுபவிக்கணும்னு தீவிரமான ஆசை. அத சொல்றதுதான் பெரிய திருவந்தாதி. துரியே யதேஷ்டம், துரியனா நாலாவதுல யதேஷ்டம் பகவத அனுபவார், நன்னா பகவான் அனுபவம் பண்ணி சுவாமி நம்மாழ்வார் மோட்சத்துக்கே போய் பகவத அனுபவம் பண்ணார் அப்படிங்கறதான் இதுல இருக்கு. அது எப்படின்னு கேட்டா, பரதாழ்வான் ஸ்ரீராமன் எப்போ வரப்போறா வரப்போறான்னு காத்துன்னு இருக்கும்போது, அப்போ பெருமாள் ராவண சம்ஹாரம் ஆன உடனேயே காலம் தாழ்த்தாமல் உடனே அங்கிருந்து ஒரு புஷ்பக விமானத்தை பிடிச்சு நேரம் இந்த இடத்துக்கு வந்து பரதனுக்கு சேவை சாயிச்சு அந்த ராஜ்யத்தை தான் ஏற்றுக்கிறார். அப்போ பரதனுக்கு எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கோ அந்த சந்தோஷம் இந்த மோட்சம் போகக்கூடிய நம்மாழ்வாருக்கு இருக்கு. திருவாய்மொழியில் திருவாமியோட கடைசியில் நம்மாழ்வார் மோட்சம் போனான்னு அழகா இருக்கு. அந்த பரதனுடைய அந்த அனுபவத்துக்கு சமமா இங்க திருவாமியில ஆழ்வாருடைய அனுபவம் இருக்கான். எம்பெருமான அப்படி அனுபவிக்கிறார். துரிய நாலாவது யதேஷ்டம் பகவத் அனுபவாத் ஆப முக்தி ஷடாரிஹி, ஆக பெருமாள் கிட்ட பாதுகை சமர்ப்பிச்சு பரதனானவர் அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு தான் கூட இருந்து கைங்கறி பண்ணி இப்படி சந்தோஷப்பட்டாரோ அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருவடிகளை ஆசிரியிச்சு தான் கூட இருந்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றத இந்த திருவாய் மொழி அழகா சொல்றது. எம்பெருமானுடைய குண அனுபவத்தையும் மொத்தத்தையும் அழகா சொல்றதும். ஆக பரதன் முதல்ல அயோத்தியில அவனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கச்ச என்ன சம்சார துக்கம் இருந்ததோ அது முதல் பிரபந்தத்திலையும், ரெண்டாவதாக சித்திரக்கூட்டத்துல பெருமாளை சேவிச்சதும், மூணாவதாக அயோத்திக்கு திரும்பி வந்து பெருமாளுக்காக காத்துன்றிருந்த ஒரு வைபவத்தையும், நாலாவதாக பெருமாளே சாட்சாத்தா நேர வந்து பரதனுக்கு அனுகிரகம் பண்ண அவர் நிர்வருத்தி ஆனந்தம் அடைஞ்சது. தம்வினா கேகயி புத்திரம் பரதம் தர்மச்சாரியிடம் நமே ஸ்நானம் பகுமதம் வாசாம்சி ஆபரணானிச்ச, ஸ்ரீ ராமன் பெருமாள் ராவணனை கொன்னப்புறம் ராவண வதம் ஆனப்புறம் விபீஷன் ராஜாவாயிட்டாருங்க லங்கையில, பெருமாளே பட்டாபிஷேகம் பண்ணிட்டார். அந்த விபீஷன் ஒன்று ஆசைப்பட்டார், பெருமாளுக்கு இப்போ இங்கேயே அலங்காரங்கள்லாம் பண்ணணும், மரவுரி ஜடாமுடியெல்லாம் தரிச்சுன்னு இருக்கார், அதெல்லாம் வேண்டாம், நிறைய ஆபரணங்கள்லாம் கொடுத்து நல்ல பீதாம்பரங்கள்லாம் கொடுத்து பெருமாளுக்கு மங்கள ஸ்நானங்கள் பண்ணி இதெல்லாம் கொடுத்து வச்சு அழகாக சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார். அப்போ பிரார்த்திச்சார், ராவணன் தான் போயிட்டான், நான் தான் ராஜாவா இருக்கேன், இப்போ எங்க ராஜ்யத்துல எங்களுக்கு அப்படி ஒரு சேவை கொடுத்துட்டு போகணும். அப்போ பெருமாள் சொன்ன வார்த்தை, தம்பினா கேகயி புத்திரம் பரதம் தர்மச்சாரியிடம், அந்த பரதன் அப்படி எனக்காக காத்துன்னு இருக்கான், அங்க 14 வருஷம் எப்போ முடிய போகுதும் காத்துன்னு இருக்கான், என்ன மாதிரியே மரவுரி தரிச்சுண்டு, என் மாதிரியே ஜடாமுடி தரிச்சுன்னு காத்துன்னு இருக்கான். அவன் அப்படி இருக்கும்போது நம்மையே ஸ்நானம், எனக்கு போய் ஸ்நானம் எதுக்கு, மங்கள ஸ்நானங்கள்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு நல்ல ஆபரணங்கள்லாம் எதுவுமே வேண்டாம், நான் இப்பவே போய் பரதனை பார்க்கணும்னு சொல்லிட்டு உடனே அங்கிருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி வந்தேன் புஷ்ப விமானத்தில், நேர இங்க வந்து சேர்ந்து பரதனை பார்த்து அதுக்கப்புறம் தான் இவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறேன்.
அங்க லங்கையில விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாச்சு. ஆனாலும் பெருமாள் பின்னாடி இருந்தானே பண்ணிக்கிற. அப்படி நம்மாழ்வார் அவர் எம்பெருமானை பத்தி அப்படி நினைச்சிருந்த போது பெருமாள் ஆழ்வாருக்கு விசேஷ அனுகிரகம் பண்ணி அவர் மோட்சத்துக்கு கூட்டு போற வைபவங்கள்லாம் திருவாய்மொழியில இருக்கு. இப்படி நாலு பிரபந்தத்திலையும் நாலு, அதாவது இந்த கிரமத்துல வரபடினால்தான் முன்னுரைத்த திருவிருத்தம் அப்படின்னும், அப்புறம் முறையில் வசும் ஆசிரியம் அப்படின்னும், அப்புறம் மன்னியனர் பொருள் பெரிய திருவந்தாதி அப்படின்னும், பின்னுரைத்த திருவாய்மொழி அப்படின்னும் இந்த கிரமத்தை சொல்ற. அத சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்துல அழகா சொல்லியிருக்காரு. அங்க பாசுரத்துல சொன்னார் பிரபந்த சாரத்துல, இங்க ஸ்லோகத்துல சொல்றார் கடைசியில. இருந்தா கூட இந்த கிரமம் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். நம்மாழ்வாருடைய எந்த நிலைமையில திருவாய்மொழி அனுபவம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அது என் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இனிமே அடுத்து நமக்கு இந்த குணங்கள், பகவத் குணங்கள் ஆழ்வாருடைய பாசுரங்கள்ல எப்படி இருக்குன்னு சுவாமி தேசிகன் எப்படி பொறுக்கி எடுத்து நமக்கு அழகா கொடுத்துருக்க. அதை சிந்தாமல் கொண்மினீர் சேர்ந்து அப்படின்னு சொல்ற மாதிரி அதை சிந்தி போகாமல் நம்ம எல்லாம் சேர்த்து வச்சுக்கணுங்கிறதுக்காக ஸ்லோகத்துல சாதிச்சிருக்க. அதையெல்லாம் கிரமேண அனுபவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.